ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம், அதுவும் ஹோம்மேட் ஸ்லைம் ரிவ்யூ. இது ஆக்சுவலி ஒரு ஜெல்லி ஸ்லைம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நானே தான் செஞ்சேன். இது நான் எப்படி வேணும் செய்கிறேன்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் வீடியோ வந்துட்டு எடுக்க முடியல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், செம்ம ஸ்லைம் சத்தியமாக. இந்த கலரும் ஃபினிஷிங்கும் இது ஹோம்மேட் ஸ்லைம்னு நம்பவே முடியல. அதாவது என்னால் இப்படிலாம் ஒரு ஸ்லைம் வருமானு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. எனக்கு நல்லாவே வராதுன்னு தான் நான் நினச்சேன். ஏதோ நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு லைக் ஜெலி ஸ்லைம், அப்படியே ஜெலி ஸ்லைம் மாதிரி இல்லை, ஆனால் வில போதெல்லாம் ஜெலி ஸ்லைம் மாதிரி தான் விழுது. அப்படியே இந்த அப்படியே இது லீவ் ஆன மாதிரி இருக்க போதெல்லாம் வந்துட்டு ஜெலி ஸ்லைம் மாதிரி தான் ஆகுது, லூஸ் ஆகுது. ஆனால் வந்துட்டு விளையாட போது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லைம் எப்படி இருக்குமோ அப்படி ஃபீல் ஆகுது. இது எப்போ ஈஸியாக செஞ்சேன் நான் உங்களுக்கு, நான் எப்படின்னா எப்படின்னு வேணால் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெவிகம் எடுத்துக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கப் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போடுறீங்கன்னா நீங்கள் 5 டேபிள் ஸ்பூனோ இல்லை 7 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர் போட்டுக்கோங்க. நிறைய சுகர் போடணும், வாட்டரோட சுகர் தான் நிறையா இருக்கணும், அப்படி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா கலக்க கலக்கணும், கலக்கிட்டு தண்ணியில் ஒரு இது கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லாக டிசால்வ் ஆகிருக்கணும். அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு இந்த ஃபெவிகமோட நல்லா கலக்க கலக்கும் கலக்குங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் ஏதோ இது வந்துட்டு ஒரு பஃப்லி ஸ்லைமாக வரப்போதுன்னு தெரியும், அது பஃப்லி ஸ்லைம் கிடையாது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம், லென் சொல்யூஷன் இல்லை போராக்ஸ் ஆக்டிவேட்டர், இல்லைனா நான் சொன்ன போரிக் ஆசிட் வித் பேக்கிங் சோடா, இல்லை ஷேவிங் க்ரீமு, எது பண்ணாலும் வரும். நான் ஷேவிங் க்ரீம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ நீங்கள் நான் உங்களுக்கு ஷேவிங் க்ரீம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்றதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், எல்லாத்துலேயுமே இது வரும். ஸோ இது நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் எஃபெக்ட் வந்துட்டு ஜெலி ஸ்லைம் மாதிரி இருக்கும், ஆனால் விளையாட போது வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்லைம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு ஃபெவிகமில் செய்யலை, நான் வந்துட்டு லோக்கல் குளூவில் தான் செஞ்சேன்ட்ட கிடைக்கல, ஃபெவிகம் காலின்னு சொல்லிட்டேன் கடையில். அதனால் நான் இப்படி தான் செஞ்சேன். செம்ம ஸ்லைம் ஆனால் சாரி செம்ம ஸ்லைமே, நான் சத்தியமாக இப்படி ஒரு ஸ்லைம் நான் செய்வேன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் செஞ்ச ஸ்லைமில் இதுதான் பெஸ்ட்டு ஸ்லைம்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.